ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரேம் மதுரை விருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி அல்வாவா இல்லை ஆப்பிள் அல்வாவான்னு எல்லாரும் சந்தேகப்படக்கூடிய அளவில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஆப்பிள் அல்வா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு நான் நாலு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை ஆப்பிளில் வந்து அரைக்கும் போதே நம்மளுக்கு நல்லா தண்ணி மாதிரி தான் வரும் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் வந்து முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு முந்திரியை சேர்த்து அதை வெறுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த ஆப்பிள் ஃபுல்லாக உறிஞ்சி நல்லா வந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து வதைக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா இது கொஞ்சம் கெட்டியாகி வரணும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாய் வரணும் அது வரைக்கும் வந்து இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துடுச்சு இந்த டைமில் மூணாவதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது ஆல்ரெடி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருந்தோம் இப்போ மூணாவதாக ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துக்கங்க இப்போ கடாயில் கொஞ்சம் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஆப்பிளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றே கால் கப் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அல்வா வந்து நல்லாயிருக்கும் சர்க்கரையை சேர்த்த உடனே பாருங்கள் நல்லா கலரெல்லாம் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ திரும்பவும் இது வந்து கெட்டி ஆகணும் அது வரைக்கும் வந்து இதை கைவிடாமல் வந்து நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததுக்கு பின்னாடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் குறைஞ்ச வச்சு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நாலாவதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை திரும்பவும் கைவிடாமல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கலந்துக்கலாம் இந்த ஆப்பிள் ரெடி ஆகிறதுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் பொறுமையாக தான் இதை நம்ம செய்ய முடியும் இல்லை அப்படின்னா அல்வா பத்தத்துக்கு வராது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இதில் அஞ்சாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை திரும்பவும் கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து கெட்டியாக விழணும் தண்ணி மாதிரி விழக்கூடாது அளவுக்கு வந்து இந்த ஆப்பிள் ஒன்றோடு ஒன்றா சுருண்டு வரணும் இப்போ பாருங்கள் எடுத்து விட்டு காட்டுறேன் அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது இப்போயும் பாருங்க இந்த மாதிரி வந்து தண்ணியாக விளக்கூடாது இதனால வந்து கெட்டியாக இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இதை மிதமான தீலியே வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து பட்டத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்க்க போகிறேன் பட்டைத்தூள் சேர்க்குறது உங்களோட தான் ஆனால் பட்டத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பிள் அல்வாவோடய டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூளும் கொஞ்சம் வாசனைக்காக தூளும் சேர்த்து திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கை விடாமல் கலறிடலாம் பாருங்கள் இப்போவே ஓரங்கள்லாம் வந்து நம்ம விட்டுருக்கிற நெய்யெல்லாம் வெளி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் இது அப்படியே கலரிட்டே வரலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் கடாயில் ஒட்டாமல் தானே வருது அல்வா ரெடி ஆயிடுச்சுடே இல்லைங்க இது ஒன்னோடு ஒன்றா நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் இதை அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே பக்கத்தில் வந்து சுருண்டு வரணுங்க கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பக்கம் எடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சுருண்டு வரணும் தனித்தனியாக சுருண்டு பக்கமும் ஒரே மாதிரி சுருண்டு வரணும் பாருங்கள் இப்படி எடுத்து விட்டால் அப்படியே கெட்டியாக விழணும் அப்போ தான் வந்து நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதோடய பதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தான் இப்படி சுற்றி விட்டால் எல்லாம் முன்னோடு ஒன்றா ஒரு பக்கமாக சுற்றணும் இப்படி எடுத்து விடும்போது கொஞ்சம் கெட்டியாக விழணும் இப்போ ரெடியாயிருச்சுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறதுக்கு நம்ம சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அல்வாவை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருநெல்வேலி அல்வா அல்வாவா இல்லை ஆப்பிள் அல்வாவான்ற சந்தேகம் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு விஜி பிரே மாதிரி விருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்